டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 10. அநீதியான சட்டங்களை இயற்றுவோருக்கு ஐயோ கேடு, மக்களை ஒடுக்குகின்ற சட்டங்களை எழுதுவோருக்கு ஐயோ கேடு. அவர்கள் ஏழைகளுக்கு நீதி வழங்காமல் அவர்கள் உரிமையை மறுக்கின்றார்கள். எம் மக்களுள் எளியோரின் உரிமையை அவர்கள் திருடுகின்றார்கள். கைம்பெண்களை கொள்ளை பொருளாய் எண்ணி சூறையாடுகின்றார்கள். திக்கற்றோரை இரையாக்கி கொள்கின்றார்கள். தண்டனை நாளில் என்ன செய்வீர்கள்? தொலை நாட்டிலிருந்து அழிவாகிய சூறைக்காற்று வரும்போது என்ன ஆவீர்கள்? உதவி நாடி யாரை தேடி ஓடுவீர்கள்? உங்கள் செல்வங்களை எங்கே வைத்துவிட்டு செல்வீர்கள்? கட்டுண்ட கைதிகளிடையே தலைகவிழ்ந்து வருவீர்கள், இல்லையேல் வெட்டுண்டு மடிந்தோரிடையே வீழ்வீர்கள். இதிலெல்லாம் ஆண்டவரின் சீற்றம் தணியவில்லை, ஓங்கி அவரது சினக்கை இன்னும் மடங்கவில்லை. ஆண்டவரின் கருவி அசிரியா. அசிரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது. தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்கள் மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்கள் இனங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். அவன் இருமாப்புடன் சொல்வதாவது, என் படைத்தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஓர் அரசர் அல்லவா? கல்நேர் நகர் கர்கமிசு நகர் போன்றதல்லவா? ஆமாத்து நகர் அற்பாது நகருக்கு இணையல்லவா? சமாரிய நகர் தமஸ்கு நகரை ஒத்ததல்லவா? சிறப்பு வாய்ந்த சிலை வணங்கும் அரசுகள் வரை என் கை எட்டியிருக்கின்றது. அந்நாட்டு சிலைகள் எருசலேம் சமாரிய நகர் சிலைகளை விட எண்ணிக்கையில் மிகுதி. சமாரியவையும் அதிலுள்ள சிலைகளையும் அழித்து பாழ்படுத்தியவனான். இப்படி இருக்க எருசலேமுக்கும் அதன் மக்கள் வழிபடும் சிலைகளுக்கும் அவ்வாறே செய்ய மாட்டேனோ? எனவே சியோன் மலைமேலும் எருசலேமிலும் என் வேலைகள் அனைத்தையும் முடித்த பின் ஆணவம் நிறைந்த அசிரிய அரசனின் சிந்தனையை முன்னிட்டும், இருமாப்புடன் அவன் பேசிய பேச்சுகளை முன்னிட்டும் அவனை நான் தண்டிப்பேன் என்கிறார் என் தலைவர். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்கள் இனங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்கள் இனங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கெதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒளி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்தப்படுகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்சி வீச கைத்தடியால் கூடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோளால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாலாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொளுத்த வீரர்கள் இடையே அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். இஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார். அதன் தூயவர் தீ கொழுந்தாய் உருவெடுப்பார். அது அவனுடைய முட்புதர்களையும் நெருஞ்சு முள்களையும் ஒரே நாளில் சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும். வனப்புமிக்க அவனுடைய காடுகள், செழிப்புமிக்க அவனுடைய தோட்டங்கள் யாவும் உள்ளும் புறமும் அழிக்கப்படும். அது நோயாளி ஒருவன் உருக்குலைவதை ஒத்திருக்கும். அவனது காட்டில் மிக சில மரங்களே எஞ்சியிருக்கும். ஒரு சிறுவன் கூட அவற்றை எண்ணி எழுதிவிடலாம். எஞ்சியோரின் மீட்பு. அந்நாளில் இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருப்போரும் யாக்கோவின் மக்களில் தப்பி பிழைத்தோரும் தங்களை அடித்து நொறுக்கிய நாட்டை இனி சார்ந்திருக்க மாட்டார்கள். மாறாக இஸ்ரேலின் தூயவருக்கு உண்மையுள்ளவர்களாய் அவரையே சார்ந்திருப்பார்கள். யாக்கோவின் குடும்பத்தாருள் எஞ்சியிருப்போர் சிலர் வலிமை மிக்க இறைவனிடம் திரும்பி வருவர். இஸ்ரேலே, இப்பொழுது உன் மக்கள் கடற்கரை மணலை போல் இருப்பினும் அவர்களுள் எஞ்சியிருப்போரே திரும்பி வருவர். அழிவு நெருங்கி வந்தாயிற்று, அழிவு வருவது தீர்ப்பாயிற்று. பொங்கி வரும் இறைநீதி இதனால் வெளிப்படும். ஏனெனில் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் தாம் ஆணையிட்டபடியே நாடு முழுவதிலும் அழிவை கொண்டு வருவார். என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, சியோனில் வாழ்கின்ற என் மக்களே, எகிப்தியர் முன்பு செய்தது போல் அசிரியன் தடியால் உங்களை அடிக்கும் போதும் கோளை உங்களுக்கு எதிராய் ஓங்கும் போதும் நீங்கள் அஞ்சாதீர்கள். ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் உங்கள் மேல் கொண்ட என் கடுஞ்சினம் தணிந்துவிடும். அப்பொழுது அசிரியர்களை அழிக்குமாறு அது திசை திரும்பும். ஒரே பாறையருகில் முன்பு மிதியனியாரை அடித்து வீழ்த்தியது போல் படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக ஒரு சாட்டையை எடுப்பார். எகிப்தியரை அழிக்க செங்கடல் மீது தமது கோளை ஓங்கினது போல்
அவர்களுக்கு எதிராய் தம் கோலை ஓங்குவார். அந்நாளில் நீங்கள் கொடுமையடைவீர்கள். உங்கள் தோள்மேல் அவன் வைத்த சுமை அகற்றப்படும். உங்கள் கழுத்திலுள்ள அவனது நுகத்தடி உடை தெரியப்படும். பகைவனின் படையெடுப்பு. பகைவன் ஐயாயித்துக்கு எதிராக போர் தொடுத்துள்ளான். அவன் மிக்ரோனை கடந்து வந்துவிட்டான். மிக்மாசிலே தன் மூட்டை முடிச்சுகளை வைத்திருக்கிறான். கணவாயை அவர்கள் கடந்து விட்டார்கள். கேபாவில் தங்கி இரவை கழிக்கின்றார்கள். ராமா நகரின் மக்கள் அஞ்சு நடுங்குகின்றார்கள். சவுலின் நகரான கியபாவிலுள்ள மக்கள் ஓட்டம் எடுக்கின்றார்கள். பெத்தலிம் மக்களே, கூக்குரல் இடுங்கள். லாயிசா மக்களே, உற்று கேளுங்கள். அனைத்தோயினும் மக்களே, மறுமொழி கூறுங்கள். மத்மேனா மக்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள். கேபிமினில் வாழ்வோர் புகலிடம் தேடி ஓடுகிறார்கள். இன்றே அப்பகைவன் நோபு நகரில் தங்குவான். அங்கிருந்து மகள் சியோனின் மலைக்கும் எருசலேமின் குன்றிற்கும் எதிராக கையை ஓங்கி அசைப்பான். நம் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் அச்சுறுத்தும் ஆற்றலால் கிளைகளை வெட்டி வீழ்த்துவார். உயர்ந்தவற்றின் கிளைகள் துண்டிக்கப்படும். செருக்குற்றவை தாழ்த்தப்படும். நிமிர்ந்து நிற்பவை தரைமட்டமாக்கப்படும். அடர்ந்த காட்டை அவர் கோடாரியால் வெட்டி வீழ்த்துவார். லெபனோன் தன் உயர்ந்த மரங்களுடன் தரையிலேயே சாயும். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ்.